Hi and hello, welcome to Mini Cooking. Wish you all happy Diwali. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு கொளுத்தும் போது ரொம்ப சேஃபாக கொளுத்துங்க. இன்னைக்கு தீபாவளின்றதுனால நம்ம தீபாவளியோட ஸ்பெஷல் ஸ்வீட்டை தான் இன்னைக்கு பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதோட பேர் சுழியம். சுழியம்ன்ற ஒரு ஸ்வீட்டை வந்து தீபாவளிக்கு காலில் வச்சு எப்போதுமே படைப்பாங்க. அதனால் அந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இந்த மினி குக்கிங்கில் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுழியம் செய்யறதுக்கு தேவையான பொருள் உப்பு, ஏலக்காய் பொடி, நெய், எண்ணெய், தோசை மாவு, மைதா, தேங்காய் துருவல், வெல்லம், வேக வச்சு கடலப்பருப்பை வேக வச்சு மசிச்ச அந்த மசி அளவு நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் வந்து சுழியம் செய்ய தேவையான வெல்லம். இந்த வெல்லத்தை வந்து நல்லா உருக்கணும். வெல்லத்தை போட்ட உடனே தண்ணி போட்டு கரைஞ்சிட்டாலே போதும். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லத்துக்கு வெல்லம் பாதி எடுக்கிறீங்க, ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு வேக வச்சு மசித்த கடலப்பருப்பும் ஒரு கப்பு, வெல்லம் ஒரு கப்பு, இதுதான் இதோடய அளவு. தேங்காய் வந்து அதுக்கு ஈக்குவலாகவே தேங்காய் போட்டுக்கலாம். இதுதான் இதோடைய அளவு. இங்கே வாயில் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடுச்சு, சுத்தமாக வெல்லமே இல்லை, கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, கடலப்பருப்பை போட்டிருக்கோம். கடலப்பருப்பு போட்டு முடித்த உடனே தேங்காய், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஏலக்காய் தட்டி வச்சும் போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா கிண்டணும். கிண்டி கிட்டத்தட்ட உண்டை லட்டு உண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் நல்லா வந்து அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இது முதல்ல ரெடி ஆகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இறக்கிடலாம். நெய் ஊற்றி இறக்கிடலாம். அதை வந்து மைதா மாவில் டிப் பண்ணி பொரிக்கணும். அதனால் வந்து அதுக்கு ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு பாயில் ஆகிறதுக்காக ஆயில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ வானல் காஞ்சிகிட்டே இருக்குது. நம்ம அதை ரெடி ஆகிறதுக்குள்ளார கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து சுயம்க்கு மேலே ஓவர் கோட்டிங் மாவு போடணும். அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு தேவை மைதா மாவு. மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் தான். அப்புறம் தோசை மாவு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம். இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா அழகாக ட்ராப் ஆகணும். இந்த மாதிரி அவ்வளோதான்.
இதை வந்து அப்படியே வச்சுருக்கணும். அதுக்குள்ளே வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே செஞ்சு வச்சுருக்க இந்த மாவில் வந்து டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். ரெண்டு தடவை நல்லா பரட்டிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாது. சீக்கிரமாக இது வந்து பொரிஞ்சிடும். அவ்வளோதான், இது வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹாப்பி தீபாவளி.